ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஹித் அசோக். ரிவர்ஸ் ஸ்விங் ரோஹித் அசோக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 51st மேட்ச் அண்ட் 52nd மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த ரெண்டு மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு மேட்சஸை பற்றி தெரிஞ்சுக்க, அப்புறம் சூப்பர் சாட்டர்டேயை பற்றி தெரிஞ்சுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ரிவர்ஸ் ஸ்விங் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐக்கானையும் தான், நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் தான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்டா வந்துரும். சோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் ரோஹித் சர்மா விளையாடல, கைரன் போலார்ட் தான் கேப்டன் பண்ணாரு. அதே மாதிரி கைரன் போலார்ட் தான் டாஸ் ஜெயிச்சு அவங்க போலிங் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஓப்பனிங்லேயே ஒரு தடுமாற்றம். போன மேட்சும் டக் அவுட் ஆனார் ஷிகர் தவான், இந்த மேட்சும் டக் அவுட் ஆயிட்டார் ஷிகர் தவான். பிருத்வி ஷாவும் ஒரு 10 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இப்போ ஸ்கோர் 10 for 2. இப்போ ஸ்ரேயா சையன் ரிஷப் பந்த் நல்லா ஆடி ஆகணும். அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் ஆடினாங்க, ரெண்டு பேருக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. அதை ரெண்டு பேரால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. ஸ்ரேயா சையர் ஒரு 25 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டார், ரிஷப் பந்த்து ஒரு 20+ ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி ஹிட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஹிட்டர்ஸ் இப்போ தேவையில்ல, நல்லா எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆங்கர் ரோல், ஒரு அஜிங்கிய ரஹானே மாதிரி பிளேயர் வேணும். ஆனால் அஜிங்கிய ரஹானே இந்த மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு தான் பிருத்வி ஷா உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் சரியாகவே ஆடலை. இப்போ ஹெட்மயர் ஸ்டாயினிஸ்லாம் இருக்காங்க, இவங்க நல்லா ஆடி ஆகணும். ஆனால் அவங்களும் நினச்ச மாதிரி ஆடலை. ஹெட்மயர் 8 ரன்ஸ் அவுட் ஆயிட்டார், ஸ்டாயினிஸ் 10 அவுட் ஆயிட்டார். அப்புறம் அஸ்வின் வந்தார் 12 அவுட் ஆயிட்டார். ஹர்ஷல் பட்டேல் ஒரு சின்ன ஒரு 7 ரன்ஸுக்கே அவுட் ஆயிட்டார். இந்த மேட்ச் அக்ஷர் பட்டேல் கூட விளையாடலை. டெய்லாண்டர்ஸும் அவ்வளோவா கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியல. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 110 for 9. ஸோ இது ரொம்ப 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 லோ ஸ்கோர். அதுவும் ஒரு சாம்பியன் சைடு, ஒரு டேபிள் டாப்பர்ஸ், 16 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிற டீம் கிட்ட இந்த மாதிரி 110 நீங்கள் டார்கெட்டாக கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் 111 டார்கெட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தோற்றுருவீங்க. ஆனால் கொஞ்சம் ஃபைட் பண்ணும் இந்த கேமில், அதை பண்ணுவாங்களா டிசி? மும்பையோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அண்ட் குவின்டன் டிகாக். ரோஹித் சர்மா இல்லைன்றதையே மறக்கடிச்சிட்டாரு இஷான் கிஷன். அதே மாதிரி தாங்க இந்த மேட்ச் ஆடின. நான் 110 ரொம்ப ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டேன், நான் இப்பயே முடிச்சிருவேன்ற மாதிரி தான் ஆடினாரு. சூப்பர்மான ஒரு 72 ரன்ஸ் அடித்தாரு, நாட் அவுட்ல வந்தாரு. குவின்டன் டிகாக் ஒரு 26 அடித்தாரு, அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 12 ரன்ஸ் அடித்தாரு. ஸோ 111 for 1, 9 விக்கெட் விக்ட்ரி ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இது மூலியமாக அவங்க 18 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். மும்பை இந்தியன்ஸை பற்றி, அவங்களோட பேட்டிங்கை பற்றி இந்த மேட்ச்சில் என்னால் அவ்வளோவா பேசவே முடியல. ஏன்னா இஷான் கிஷன் 72 அடிச்சு முடிச்சிட்டாரு, குவின்டன் டிகாக் ஒரு 26, சூரியகுமார் ஒரு 12. இந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவார்ட் ட்ரீம் 11 கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச், இந்த அவார்ட் இஷான் கிஷன் அவரோட சூப்பர் 72 கொடுத்தாங்க. அடுத்த அவார்ட் ஆல்ட்ரா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச், இந்த அவார்டும் இஷான் கிஷனுக்கு தான். தேர்ட் அவார்ட் அன் அகாடமி லெட்ஸ் கிராக் இட் ஹையர் சிக்ஸஸ் அவார்ட், இந்த அவார்டும் இஷான் கிஷனுக்கு தான் கொடுத்தாங்க. ஃபோர்த் அவார்ட் கிரேட் பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச், பவர் பிளேக்குள்ள மும்பை இந்தியன்ஸுக்கு சூப்பர்வா போட்ட ட்ரென்ட் போல்ட்டுக்கு தான் கொடுத்தாங்க. ஃபிஃப்த் அவார்ட் ஃபைனல் அவார்ட், இந்த அவார்டும் மேன் ஆஃப் த மேட்ச், இந்த அவார்டும் இஷான் கிஷனுக்கு தான் கொடுத்தாங்க, அவரோட சூப்பர்மான 72 ரன்ஸுக்கு. செகண்ட் மேட்ச், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த மேட்சோட டாஸை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் டேவிட் வார்னர் ஜெயிச்சு நாங்கள் போலிங் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. போன மேட்ச்லேயும் டாஸ் ஜெயிச்சு போலிங் பண்ணுற அப்படின்னு சொன்ன சைடு தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் அப்படி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா தேவ்தட் படிக்கல் அண்ட் ஃபிலிப் ரெண்டு பேரும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ். ஆனால் தேவ்தட் படிக்கல் 5 ரன்ஸுக்கே குவிக்காக அவுட் ஆயிட்டார். ஆனால் ஃபிலிப் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். இப்போ வந்தார் சந்தீப் சர்மா, சூப்பர்வா இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில 7 வாட்டி எடுத்திருக்காரு விராட் கோலிய சந்தீப் சர்மா. அதே மாதிரி இந்த வாட்டியும் விராட் கோலியை வெறும் 3 ரன்ஸுக்கு எடுத்துட்டாரு சந்தீப் சர்மா. இப்போ ஏபிடி வில்லர்ஸ் தான் ஒரு ஹோப் அண்ட் ஃபிலிப்பும் நல்ல ஹிட்டர் தான். ஆனால் ஃபிலிப்பும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார் ஒரு 20+ ரன்ஸுக்கு. இப்போது ரஷீத் கான் ஒரு அமேசிங் ஸ்பெல் போட்டாருங்க ஏபிடி வில்லர்ஸுக்கு. சூப்பர்பா ஆஃப் சைட்லேயே போட்டு கிட்டத்தட்ட 5 பீட்டன்ஸ் எடுத்தார் ஏபிடி வில்லர்ஸை. அது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ ரஷீத் கானால் ஏபிடி வில்லர்ஸ் விக்கெட் எடுக்க முடியல, ஆனால் நல்லா போட்டார், அந்த பீட்டன் எடுத்தார். அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு
ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் சறுக்கிட்டார் தான் சொல்லணும் ரஷீத் கான். அவ்வளோ அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் போயிடும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. அதை வச்சுட்டு ஷபாஸ் நதீம் ஒரு சூப்பரான பால் போட்டு ஏபிடி வில்லஸ் அவுட் எடுத்துட்டார் ஷபாஸ் நதீம். ஸோ ஏபிடி வில்லஸும் இப்போ அவுட் ஆன உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆர்சிபி ரொம்ப லோ டோட்டல் தான் எடுப்பாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் ஆடினாங்க. வாஷிங்டன் ஒரு யூஸ்ஃபுல் 21 ரன்ஸ் அடித்தாரு, மற்றபடி யாருமே அடிக்கலை. ஸோ ஆர்சிபி 120 6 விக்கெட்ஸ், அவங்களால அவ்வளோ பெருசாக அடிக்க முடியல. இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் வின் பண்ணிட்டாங்கன்னா 4th பிளேஸ் போயிடுவாங்க. அதே மாதிரிதான் ஆடினாங்க, சூப்பர் ஆடினாங்க. டேவிட் வார்னர் முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. சாஹா அண்ட் மணீஷ் பாண்டே நல்லா எடுத்துட்டு போனாங்க கேமை, நல்லா ஆடினாங்க. சாஹா திடீர்னு அவுட் ஆயிட்டார் 33 ரன்ஸுக்கு. அதுக்கப்புறம் மணீஷ் பாண்டேயும் அவுட் ஆயிட்டாரு. இப்போ அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, ஆனால் அவரும் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஜேசன் ஹோல்டர் நல்லா அடிச்சாகணும் வித் கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் அண்ட் ஜேசன் ஹோல்டர் நல்ல பிளேயர்ஸ் தான், ஆனால் கேன் வில்லியம்சனும் அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஜேசன் ஹோல்டர் சூப்பராக ஆடினாருங்க, 3 6 அடிச்சு 26 ரன்ஸ் அவர் 10 பால்ஸ்ல ஃபயர் பண்ணி விக்டரியை தேடி கொடுத்துட்டாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. ஸோ இந்த விக்டரினால 4th பிளேஸ் போயிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த ரெண்டு மேட்சஸுமே ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர்னு தான் சொல்லணும். த்ரில்லர்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் த்ரில்லர்னு சொல்ல முடியாது, ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ஆர்சிபி மேட்ச் அது கொஞ்சம் த்ரில்லர் தான். நல்லா போட்டாங்க ஆர்சிபி, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ரன்ஸ்லாம் இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 150 இல்லை 160 இருந்திருந்தா என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஆர்சிபி நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாங்க, சூப்பராக போட்டாங்க. ஆனால் 120 வச்சு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது ஒரு T20 கேமில். இந்த இரால நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி 120 வச்சு நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அது சுத்தமாக வேற யாரா. ஆனால் இப்போது நீங்கள் 150 அடிக்கலைன்னா நீங்கள் தோத்துருவீங்க. அந்த மாதிரி பிக் ஹிட்டர்ஸ் வந்துட்டாங்க கேம் உள்ள. ஸோ 120 அவங்களுக்கு அந்த போலர்ஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோரே கிடையாது. மேட்சோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவார்ட் ட்ரீம் 11 கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச். இந்த அவார்ட் 26 ரன்ஸ் 10 பால்ஸில் அடித்து ஒரு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் எஸ்ஆர்எச் காடின ஜேசன் ஹோல்டருக்கு தான் கொடுத்தாங்க. செகண்ட் அவார்ட் ஆல்ட்ரா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச். இந்த அவார்டும் 10 பால்ஸில் 26 ரன்ஸ் அடித்த ஜேசன் ஹோல்டருக்கு தான் கொடுத்தாங்க. தேர்ட் அவார்ட் அன் அகாடமி லெட்ஸ் கிராக் இட் ஹையஸ்ட் சிக்ஸஸ் அவார்ட். 3 6 அடித்த இதுவும் ஜேசன் ஹோல்டருக்கு தான் கொடுத்தாங்க. ஃபோர்த் அவார்ட் கிரெட் பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். பவர் பிளேக்குள்ளே சூப்பராக போட்டு விராட் கோலியோட விக்கெட் எடுத்த சந்தீப் சர்மாக்கு தான் கொடுத்தாங்க. ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச், இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது, ஜேசன் ஹோல்டர் எடுப்பாரா இல்லை சந்தீப் சர்மா எடுப்பாரான்ட்டு. ஆனால் விராட் கோலி ஒரு ப்ரைஸ்லெஸ் விக்கெட் எடுத்த சந்தீப் சர்மாக்கு தான் இந்த அவார்டை கொடுத்தாங்க, மேன் ஆஃப் த மேட்ச். இந்த வின் மூலயமா எஸ்ஆர்எச் அவங்க 1 போயிட்டாங்க. இன்னைக்கு 2 PM 3:30 PM ஸ்டார்ட் ஆகிடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச். இந்த மேட்ச் தான் சிஎஸ்கே காட்டணுங்க. கிங்ஸ் 11 நான் 4th போவே விடமாட்டேன்ற அளவுக்கு ஜெயிக்கணும் சிஎஸ்கே. ஏன்னா இந்த மேட்ச்சை கிங்ஸ் 11 தோத்துட்டாங்கன்னா 4th பிளேஸ் போகமாட்டாங்க. ஜெயித்தா மட்டும்தான் 4th பிளேஸ் போக முடியும். எல்லாருக்குமே இன்னும் 1-1 மேட்சஸ் தான் இருக்குது டோட்டலாக. இந்த ஐபிஎல்ல இன்னும் 4 லீக் மேட்சஸ் தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சு கிங்ஸ் 11 4th பிளேஸ் விடக்கூடாது. அந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணோம் சிஎஸ்கே. இனிமேல் அவங்களால பிளே ஆஃப்ஸ் வர முடியாது, ஆனால் இப்படி பண்ணலாம், டஃப் கொடுக்கலாம் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு. ஜெயிக்க முடியும் கிங்ஸ் 11. ஏன்னா போன மேட்ச் 2 மேட்ச் ஒரு டீம் ஆடுவாங்க, போன மேட்ச் கிங்ஸ் 11 ஆடும் போது 10 விக்கெட் வின்ட்ரியில் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஜெயிச்சாங்களா கிங்ஸ் 11னால போக முடியாது. ஸோ யூனிவர்ஸ் பாஸ் எப்படி ஆடுறான்னு பார்க்கணும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா. செகண்ட் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்சும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மேட்சஸில் யாரெல்லாம் நல்ல நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் 4th பிளேஸில் இருப்பாங்க. இன்னும் ஹண்ட் இன்னும் முடியல 4th பிளேஸுக்கு, ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சு 4th போயிட்டாங்க. சிஎஸ்கே மட்டும்தான் 10 பாயிண்டில் இருக்காங்க. மற்றபடி கீழே இருக்கிற 3 டீமும் 4th பிளேஸில் இருக்கிற ஒரு டீமும் 12 பாயிண்டில் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஹண்ட் முடியல. இன்னும் இருக்கிற ஒரு ஒரு மேட்சஸில் யாரெல்லாம் நல்ல நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிளே ஆஃப்ஸ் உள்ள போவாங்க. இந்த மாதிரி டாப் 2 டீம்ஸ், அதாவது டாப் 3 டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இந்த 3 டீமும் ஃபஸ்ட்டு செகண்ட்குள்ளே வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்குள்ளே வந்தால் குவாலிஃபயர் 1 வரும். அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல்ஸ் போயிடலாம். ஒரு வேளை தோத்தா உங்களுக்கு குவாலிஃபயர் 2 செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்கள் 4th இன் 3rd இருந்தீங்கன்னா 3rd 4th எலிமினேட்டர் ஆடுவாங்க, அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா வெளில போயிடுவீங்க. அப்படியே ஜெயித்தாலும் நீங்கள் குவாலிஃபயர் 2
ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல தோத்தவங்க கிட்ட விளையாடி அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் போனோம். ஸோ 1 and 2 நீங்க வந்தீங்கன்னா தோத்தாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஜெயிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ் போயிடுவீங்க. ஸோ எல்லா டீமுமே 1 and 2 அந்த மூணு டீம் குறிப்பிட்டது 1 and 2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப 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 மோசமாக ஆடி இருக்காங்க அவங்களோட கடந்த மேட்சஸ்ஸா. ஸோ அவங்க எப்படி ஆடுவாங்களேன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 matches முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் தான் கண்டிப்பாக ஃபைனல்ஸை ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களோட மைண்டில் அந்த இன்டென்ஷனே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேட் ஆடி இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட கடந்த 3 games. இன்னைக்கு சூப்பர் சண்டே, 2 match நடக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் 1st match, ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2nd match. 2 matchும் நல்லா இருக்கும். போய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 உங்களுக்கு இங்கிலீஷ் காமெண்ட்ரி வரும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் உங்களுக்கு தமிழ் காமெண்ட்ரி வரும், போய் பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த 2 matches ரிவ்யூவே என் சேனல்ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ரிவர்ஸ் ஸ்விங் த்ரோயத் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐக்கானையும் தான் நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்ட்டா வந்துடும். ஸோ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.